சிகுரு பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபது திங்கள் கிழமை சொசிசி விகாரி வருஷம் உத்தராயணம் ஹேமந்திருத்து மகர மாசம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திங்கள்கிழமை மகம் நட்சத்திரம் இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம் மிதுன ராசியில் ராகுபகவான் அருள்புரிகின்றார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார் தனுர் ராசியில் குரு பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார் மகர ராசியில் சூரிய பகவான் அருள்புரிகின்றார் கும்ப ராசியில் புத பகவான் அருள்புரிகின்றார் மீன ராசியில் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார் அனு கிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் அதிகார பலம் இருந்தாலும் அன்பு உள்ளம் உடைய மேஷராசி பக்த கொடிகளே மேஷராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் குழந்தைகளுடைய கல்வியினுடைய உயர்வு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் ஆனந்தத்தை கொடுக்க போறது தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி வெற்றியை கொடுக்க போறது இளைஞர்களுடைய தன்னம்பிக்கை ஆற்றல் பளிச்சிடப் போகிறது குடும்பங்களில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகப் போகிறது வாட்டுக்கள் அறுசுவை நாட்டம் இருந்தாலும் அன்பு உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த ரிஷப ரிஷபராசி பக்த கொடிகளுக்கு பொதுவாக அறுசுவையில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும் அதே சமயத்தில் பிரத்தியார் அன்பு காட்டக்கூடிய சிந்தனைகளும் இருக்கும் இன்றைய தினத்திலே நண்பர்களுடைய வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது நண்பர்கள் மூலமான உதவிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது இருந்தாலும் ராசி மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது இளைஞர்கள் பிரதிவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றங்கள் எதிர்பாராத வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தினமா அமையப்போறது நல்வாழ்த்துக்கள் கண்ணியம் மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே மிதுன ராசி பக்தகுடிகளுடைய முயற்சியானது அபரிமிதமான அனுகூலத்தை பெறப்போறது பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது புதிய தொழில் ரீதியான சிந்தனைகளை தள்ளி போடுறது நல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூறிய ஆயுதங்களை கையாளும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது நல் வாழ்த்துக்கள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகராசி ராசி கடக ராசி ராசி இன்றைய தினத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது எதையும் சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமையப்போகிறது நல்வாட்டுக்கள் அந்தஸ்தில் உயர்ந்து இருந்தாலும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசி பக்த இன்றைய தினம் பல சிந்தனைகள் ஆழ் மனதில் இருந்துருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் திட்டமிட்டு செயல்பட்டு மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது சுய தொழில் முனைவோர்களுக்கு அருமையான யோஜனைகள் கிடைக்க போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது எதையும் சிந்திக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது நல்வாட்டுக்கள் கண்ணியம் மிக்க கன்னியாராசி பக்த கொடிகள் கன்னியா ராசி பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் பர்சை எடுக்காமல் இருக்கிறது கூட அனுகூலத்தை கொடுக்கும் செலவுகள் செய்யும் போது அவசியத்தினுடைய நோக்கத்தையும் பொருளினுடைய நோக்கத்தையும் சிந்தனை பண்ணி செயல்பட்டேள்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும் உங்களது ராசிக்கு சதுரஸ்தானத்தில் அங்காரகன் சஞ்சரிக்கத்தினாலே அவசரங்களை தவிர்த்துருங்கோ வேகத்தை தவிர்த்து வேகத்தோடு செயல்படுங்கோ ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருக்காக பரிசு பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது நல்வாழ்த்துக்கள் உயர் பதவியில் இருந்தாலும் அருமையான நட்பை உடைய துலாராசி பக்த கொடிகளே துளாராசி பக்த கொடிகள் எப்போதுமே அவர்களது ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் கடந்து வந்த பாதையில் பயணித்த நண்பர்களை எப்போதும் மறக்க மாட்டார் இன்றைய தினத்திலே துலா ராசி பக்த கொடிகளுக்கு பொருளாதாரம் முன்னேற்றங்கள் ஏற்பட போறது அவர்களது முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு வெற்றியை கொடுக்க போறது நல் வாழ்த்துக்கள் விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிக ராசி பக்த கொடிகளுக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய சந்தேகம் ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் மூன்றாண்டு காலம் படாத பாடுபட்டுருக்கோமே சனீஸ்வர பகவான் அவர்களது ராசியிலேருந்து விலகிட்டாரே தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரே இன்னும் நமக்கு ஏற்றங்கள் வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கேள் கவலைப்படாதீங்கோ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலே சில மாற்றங்களை செய்யலாமா அப்படிங்கக்கூடிய உங்களது சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ ஒரு மிராக்கள் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வெற்றி தினமா அமையப்போகிறது நல் வாட்டுக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க தனுர் ராசி பக்த தனுர் ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்யமான தினமாக அமையப்போகிறது இருந்தாலும் உங்களது ராசிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே சின்ன சின்ன கோப தாபங்கள் தோன்றலாம் கோப தாபங்களுக்கு இடம் கொடுக்காதீங்கோ வேகப்படாதீங்கோ பொறுமையாக செயல்படுங்கோ தனுர் ராசி பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியிலேயே குரு பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கூடவே செவ்வாய் பகவான் செஞ்சரிக்கும் பொழுது ஒரே சமயத்தில் நாலு வேலையை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த சமயத்தில் டென்ஷன் ஆகாமல் எதை எப்படி செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு செய்யும்பொழுது தேவையில்லாத டென்ஷனை தவிர்க்கலாம் தேவையில்லாத எல்லா வேலைகளையும் இழுத்து தலையில் போட்டுண்டு எதையும் செய்ய முடியலையேன்னு கவலைப்படுறத தவிர்த்துட்டு நம்மளால் முடியக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்வோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு செயல்படுங்கோ நல் வாழ்த்துக்கள் மகத்தான மகர ராசி பக்த மகர ராசி பக்த இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் சந்திராஷ்டம தினத்தை கொஞ்சம் வித்தியாசமான தொலைநோக்கு சிந்தனையில் நாம் சிந்திக்கிறோம் மாகாரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறத கணக்களை எடுத்துண்டு சந்திராஷ்டம தினத்தை நாம் வலியுறுத்துறோம் அந்த வகையில் மகர ராசி பக்த கோடிகளுக்கு மாத்திருக்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதையும் பிராங்கா பேசுவோம் அப்படின்னுட்டு இன்றைய தினத்தில் அவர்களது குற்றங்களை சுட்டிக்காட்டுவதை தவிர்ப்பது நல்லது நல் வாழ்த்துக்கள் குணம் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது பொருளாதார உயர்வுகள் நாடி வரப்போகிறதோ பொதுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் அந்தந்த ஸ்தானத்திற்கு தகுந்தாற்போல் அனுகூலங்களை கொடுக்கிறது இன்றைய தினத்தில் கிரக அமைப்புக்களில் தனுர் ராசியிலே நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது இந்த நான்கு கிரக சேர்க்கை எப்படியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் சிந்தனை பண்ணினாலும் கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு இந்த தனுர் ராசி அப்படிங்கிறது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஒரு சிந்தனையை நாம் சிந்தனை பண்ணினோம்னா முயற்சி தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலமான வரவுகள் நாடி வரப்போகிறது பூமி சம்பந்தப்பட்ட அசையாச் சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறதோ லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறது வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றியை கொடுக்க போகிறதோ வெளிநாட்டு பயணங்களை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறதோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தினமாகவும் போறதோ நல்வாழ்த்துக்கள் அன்பாக பேசி பண்பாக கவரக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு தன்னம்பிக்கை தினம் அப்படின்னு சொல்லலாம் நேற்று வரை மனதில் இருந்த சோர்வுகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்ற போகிறது புதிய புதிய தொழில் யுக்திகள் தோன்ற போகிறது சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு உப தொழிலை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகிறது ஆனால் இந்த யோஜனைகள் இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு நோட்புக் போட்டு எழுதி வையுங்கோ என்னென்ன விஷயங்கள் என்னென்ன அனுகூலத்தை கொடுக்கும்னு சிந்தனை பண்ணிண்டே வாங்கோ உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய கிரகமூர்த்தியானவர் லாபஸ்தானத்துக்கு பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவலை மீன ராசி மீன லக்ன பக்த கொடிகளுக்கு நமது கேப்டன் டிவி பக்தகொடிகளுக்கு எதிர்காலங்களில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல காத்துருக்குறோம் அதனால தொழில் ரீதியான உங்களது புதிய புதிய யுக்திகளை ஒரு டைரியில் நோட் பண்ணிண்டே வாங்கோ உங்களது ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எதை எப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஜூலை மாதத்துக்கு பிறகு நாம் சிந்திக்க போகிறோம் தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகள் வெற்றி அடைய நல் வாழ்த்துக்கள்